இது வரைக்கும் ஃபன்னெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்க போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டா மாத்துறதுக்கு புது புது வீடியோ காத்துட்டு இருக்கு. தூத்துக்குடியில் நடந்த கொடுமைக்கு என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறேன். இறந்தவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த குடும்பத்திற்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் கூறிக்கொள்கிறேன். உடனடியாக சல்லைட் ஆலையை மூட வேண்டும். ஒன்றே ஒன்றே நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்கோ வாழும் ஒரு முதலாளி நமக்கு முக்கியமா? இங்கு வாழும் நம் உறவுகளும் சொந்தங்களும் நம் தமிழ்நாட்டு மக்களும் முக்கியமா என்பதை ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும். இது நெஞ்சம் பதைக்க வைக்கிறது, மனதை மிகவும் வேதனைப்படுத்துகிறது. இந்த கொடுமைக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு இறந்தவர்களுக்கு என்னுடைய ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள் இறந்திருக்கிறார்கள், மாணவி உட்பட 10க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள். இதற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களில் ஒருவனாக. தூத்துக்குடியில் நடந்த கொடுமைக்கு என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறேன். இறந்தவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த குடும்பத்திற்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் கூறிக்கொள்கிறேன். உடனடியாக சல்லைட் ஆலையை மூட வேண்டும். ஒன்றே ஒன்றே நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்கோ வாழும் ஒரு முதலாளி நமக்கு முக்கியமா? இங்கு வாழும் நம் உறவுகளும் சொந்தங்களும் நம் தமிழ்நாட்டு மக்களும் முக்கியமா என்பதை ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும். இது நெஞ்சம் பதைக்க வைக்கிறது, மனதை மிகவும் வேதனைப்படுத்துகிறது. இந்த கொடுமைக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு இறந்தவர்களுக்கு என்னுடைய ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள் இறந்திருக்கிறார்கள், மாணவி உட்பட 10க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள். இதற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களில் ஒருவனாக. ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன்னெட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.